Diseases caused by bacteria. In this lesson, you will study about some communicable diseases like tuberculosis, cholera, and typhoid, which are caused by microbes and spread through air, water, and some other organism also. So, pathingena bacteria wala erpadakudi disease enna appingiradha indha lesson la namba enike paakaporum. So, idu ellame oruthar kitta irundhu innorutharku paravakudi oru communicable disease a irukku. ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வாட்டர் மூலியமா ஏர் மூலியமா அதுக்கப்புறம் ஒரு சில மைக்ரோப்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஏற்படுது. ஸோ இது எல்லாமே வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ என்னென்ன கம்யூனிகபிள் டிசீஸ் இப்படி ஏற்படுது, அதுக்கு என்ன பாக்டீரியா வந்து காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. இதை பற்றி என்ன அப்படிங்கிறது மக்களுக்கிடையில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான விழிப்புணர்வும் அவங்கக்கிட்ட ஏற்படுத்தணும். ஸோ இதுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. அண்ட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் த்ரூ ஏர் பை ஸ்பிட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த டிபி வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இரும்பும் போதும் தும்பும் போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துப்பும் போதும் அது வந்து காற்று வழியாக, ஸோ அவங்கக்கிட்ட இருக்க அந்த பாக்டீரியா அவங்க இரும்பும் போது தும்பும் போது காற்று வழியாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவுது. அதே மாதிரி ப்ரோலாங்டு காண்டாக்ட் வித் ஷேரிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட். டிவி பேஷண்ட்டோட அடிக்கடி காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு அவங்களோட மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கும் இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூபர்க்ளோசிஸ் வந்து ஏற்படும். இது வந்து பரவக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ அவங்க வந்து இரும்பும் போதும் தும்பும் போதும் அவங்க சில துப்பும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எச்சில் மூலியமாக காற்று மூலியமாக அந்த கிருமி வந்து அவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது. அது இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீவர் இருக்கும், வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் வந்து நல்லா தெரியும் நமக்கு. ஒரு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு 5 கிலோ 6 கிலோன்னு குறைஞ்சிட்டே வருவாங்க. ஸோ வெயிட் லாஸ் வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி காஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், உங்களுக்கு பயங்கரமாக காஃப் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டிங், ஸோ அவங்க ஸ்பிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்பிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூச்சு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிசிஜி வேக்சினேஷன். ஸோ நம்ம எல்லார் கைகளிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தழும்பு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடுப்பூசி தான். இந்த பிசிஜி அப்படிங்கிற இந்த வேக்சினேஷன் நம்ம குழந்தையாக இருக்கும்போது எல்லாருக்குமே போடுவாங்க. இந்த டிபி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேக்சினேஷன் தான் இது. ஸோ அதனால தான் நம்ம கைகளில் பார்த்திங்கன்னா தழும்பு அப்படிங்கிறது வந்து இந்த வேக்சினேஷன் மூலியமாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷன், ஒரு தனி கவனம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி ரெகுலர் மெடிக்கேஷன் லைக் டாட். ஸோ டாட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மெடிசன் அப்படிங்கிறது அவங்க வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ஸோ டிபி பேஷண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாவது வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேயே வந்து க்யூர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க எக்காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மருந்தை எடுத்துக்கிறது வந்து நிறுத்திடக்கூடாது. அப்படி சப்போஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிருமி வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்துக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்காவது பரவுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய டிபி வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் எக்ஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து குணப்படுத்துறது வந்து இது வரைக்கும் முடியல, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது மருந்துக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்தாலும் பயன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால டிபி பேஷண்ட்ஸ் ஆகட்டும் பொதுவாகவே மக்கள் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய இதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிபி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக 6 மாதம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 100% 100% வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக குணமாகி வந்துடுவாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவங்க வந்து நடுவில் வந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம்.